SuryanFM viewers, எல்லாருக்கும் வணக்கம். நான் கோயம்புத்தூர் SuryanFM ல இருந்து ஆர்ஜே யோகி. சோ கோயம்புத்தூர் அப்படினாலே பாசக்கார பயலக குசும்பு சிறுவாணி தண்ணின்னு சொல்லிட்டு எவ்வளவோ விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் கோயம்புத்தூர்ல இருக்கிற பல பேருக்கே தெரியாத ஒரு இடத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். எஸ், நம்மள அப்படியே டைம் டிராவல் பண்ணி கடந்த காலத்துக்கு கூப்பிட்டு போகும் அப்படின்னு கூட சொல்லலாம். காஸ் ஃபாரஸ்ட் மியூசியம் அங்கதான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். சோ இந்த மியூசியம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர் எஸ் புரம் கௌலி பிரவுன் ரோட் அங்கதான் இது வந்து கரெக்டா இருக்கு. சோ ஒரு மியூசியம் அப்படின்ன உடனே நம்ம எவ்வளவோ விஷயங்கள் தெரிஞ்சுட்டு போனாலும் உள்ள போய் புதுசா தெரிஞ்சுக்க எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் தான் போய் பார்க்க போறோம். வாங்க போலாம். ஸோ இவர் தான் மிஸ்டர் எச்ஐ காஸ். இவருடைய பேர் தான் இந்த மியூசியமுக்கு வைக்கப்பட்டிருக்கு. இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி. ஸோ என்னதான் ஒரு பயங்கர வசதியான பேக்ரவுண்ட் இருந்தாலும் கூட இவருக்கு காடுகள் மேலே இருந்த காதல்னால இந்தியா வராரு, குறிப்பாக கோயம்புத்தூர் வராரு ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டராக. அண்ட் கோயம்புத்தூர் சதன் சர்க்கிளில் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டராக இருக்கிற காரணத்தினாலே இந்த மியூசியம் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. அண்ட் உள்ள என்டர் ஆனவொன்னே நம்மளை வெல்கம் பண்ணுறது யாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபாரஸ்ட் கார்டு. ஸோ அந்த காலத்தில், அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாடி, அவங்களோட யூனிஃபார்ம் வந்து இப்படி தான் இருந்திருக்கு. அண்ட் சைடில் நீங்கள் பார்க்க முடியும் ஒரு கத்தி வச்சிருக்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்பொழுது, காட்டுக்குள்ளலாம் போகும்போது மரம் செடி கொடிகள்லாம் அப்படி இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் வெட்டிட்டு பாதை அமைச்சுக்கிறதுக்காக வந்து அந்த கத்தி வச்சிருக்காங்க. அண்ட் நீங்க கீழே வந்து பார்க்கலாம் என்ன அப்படின்னா, உள்ளன் பட்டி அது வந்து போட்டுருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த அட்டை பூச்சிகள் எதுவுமே வந்து மேலே ஏறாமல் இருக்கிறதுக்காக உள்ளன் பட்டிகள் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு, போய் பார்க்கலாம். இந்தியன் பைசன், காட்டு மாடு. ஸோ நார்மலாக இருக்கிற மாடுங்களுக்கும் இந்த மாடுங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இதோடைய ஃபேஸ் அகலமாகவும் கால்கள் வெள்ளையாகவும் அண்ட் இதோட வெயிட் ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட் அப்படிங்கிற மாதிரி 1 டன் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம், 1956 மைசூருடைய ராஜ பிரமுகர் ஜெயசாமராஜ உடையார் அவரால் வந்து இந்த காஸ் மியூசியமுக்கு கிஃப்டாக கொடுக்கப்பட்டிருக்கு. யானைனாலே பெருசாக இருக்கும் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். பட் அதோட பற்கள் எப்படி இருக்குன்னு யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? இப்போ அதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுதான் குட்டி யானையுடைய பற்கள். அண்ட் முழுசாக வளர்ச்சி அடைந்த யானையோட பல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதோட வெயிட்டு 3 to 3.5 kg வரைக்கும் இருக்கும். அண்ட் யானைக்கு தன்னுடைய வாழ்நாளில் 6 முறை பல் வந்து விழுந்து முளைக்கும். மானுடைய ஒரு அப்நார்மல் ஸ்ட்ரக்சர். யூஸ்வலாக மான்னா வந்து 2 கொம்பு இருக்கும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 3 கொம்பு இருக்குது. 1, 2, 3. ஸோ 100 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியன் ஃபாரஸ்டர் மேகசினில் இது பற்றின ஒரு ஆர்டிக்கலும் வந்திருக்கு. ஆஸ்ட்ரிச் முட்டையில் ஆம்லெட் போட முடியுமா அப்படிங்கிற டவுட்டு நிறையா பேருக்கு இருக்குது. இதுதான் அதோட ஆக்சுவல் சைஸு. ஸோ உலகத்திலே மிகப்பெரிய முட்டை இது ஆஸ்ட்ரிச் முட்டை. அண்ட் இது பார்க்கும்பொழுது இமு முட்டை, உலகத்திலே செகண்ட் லார்ஜஸ்ட். இப்போ நம்ம பார்க்குறது 486 வயதான தேக்கு மரத்துடைய குறுக்கு வெட்டு தோற்றம். ஸோ இந்த மரத்துடைய பெருமைகளாக பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஸோ வாஸ்கோடகாமா அவர்கள் இந்தியா வரும்பொழுது இந்த மரத்துக்கு வயது 50. அண்ட் சத்ரபதி சிவாஜி அவர் பிறக்கும் பொழுது இந்த மரத்துக்கு வயசு பார்த்தீங்கன்னா 146. அண்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியா வரும்பொழுது இந்த மரத்துக்கான வயது 260. ஸோ இன்னமும் காலம் கடந்து பல பெருமைகளை சொல்லிட்டு இருக்கு இந்த மரம். இது காலத்தின் ஒரு மௌன சாட்சி. இங்கே பார்க்குற எல்லாமே பழங்குடியின மக்களால் பயன்படுத்தப்பட்ட வேட்டை கருவிகள், ஆல்சோ ஆங்கிலேயர் காலத்தில் வனத்துறையினர் யூஸ் பண்ண பாதுகாப்பு கருவிகள். 2.5 கோடி வருஷத்துக்கும் பழமையான வுட் ஃபாசில், ஹேண்டில் வித் கேர் அப்படிங்கிறனால கையில் கிளவுஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ திருவக்கரை பகுதியிலேருந்து இது எடுக்கப்பட்டது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நத்தையுடைய ஃபாசில். இது பார்த்தீங்கன்னா 6.5 கோடி வருஷத்துக்கும் பழமையானது. ஜென்ரலாகவே வீட்டில் பூச்சிகள்லாம் ஓடுது அப்படின்னா அதை அடிக்க தான் பார்ப்போம். ஆல்சோ செட்டில் ஒரு சின்னதாக ஒரு பையன் இருக்கான்னு வைங்களேன், அவனை புள்ள பூச்சி அப்படின்லாம் சொல்லிட்டு கலைப்போம். பட் பூச்சியோடைய முக்கியத்துவம் யாருக்குமே தெரியறதில்ல. அதாவது பூச்சிகள் இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னா 4 வருஷத்துக்கு அப்புறம் மனுஷங்களுக்கு சாப்பாடே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுங்க ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காரு. ஸோ பட்டர்ஃப்ளைஸும் சேர்த்து இங்கே பார்த்தீங்கன்னா 900க்கும் மேற்பட்ட பூச்சி வகைகள் இங்கே இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சேகரிக்கப்பட்டது. அண்ட் இதுதான் யானை நாறு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா யானையை கட்டி போடுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்தியாவிலேயே மிக நீளமான மற்றும் கடினமான ஒரு கொடி வகையிலிருந்து செய்யப்பட்டிருக்கு. அண்ட் இதோடைய பொட்டானிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்டெர்புலியா விலோசா. முழுசாக வளர்ச்சி அடைந்த சந்தன மரம். இதோடைய டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா 1.5 டன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு சாதனை அளவும் கூட. அண்ட் இதோடைய ஹைட்டை பேஸ் பண்ணி தான் இந்த டோட்டல் மியூசியமுடைய கன்ஸ்ட்ரக்ஷனே பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ஒவ்வொரு எக்ஸிபிட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த காஸ் மியூசியம் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் புலி ஈட்டி. அந்த காலத்தில் மலபார் மக்கள் புலியை வேட்டையாடுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. தூரத்துலேருந்தே வேட்டையாடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இது இவ்வளோ லென்த்தாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 ஆள் உயரம் இருக்கும்னு நினைக்கிறேன். டபுள் கோகனட், உலகத்திலே மிகப்பெரிய சீட் வகை இது. இந்த சீடே பார்த்தீங்கன்னா 2 கிலோக்கு மேலே இருக்குது. இதுதான் 1902 இந்த மியூசியமில் வச்சிருந்த என்ட்ரன்ஸ் ரெஜிஸ்டர். அன்னைக்கு அந்த மியூசியமுக்கு ஃபர்ஸ்டா வந்த நபர் அவருடைய ஃபீட்பேக்கையும் எழுதியிருக்காரு, அதையும் பாருங்க. அண்ட் இந்த மியூசியம் பத்தின இன்னும் ஒரு சில விஷயங்களை நமக்காக ஷேர் பண்றாரு அசிஸ்டன்ட் சீஃப் டெக்னிக்கல் ஆஃபீஸர் சந்திரசேகரன். வணக்கம். சந்திரசேகரன், அசிஸ்டன்ட் சீஃப் டெக்னிக்கல் ஆஃபீஸர், காஸ் ஃபாரஸ்ட் மியூசியம், IFGTP, கோயம்புத்தூர். இந்த காஸ் வன அருங்காட்சியகம் இந்தியாவில் இருக்கக்கூடிய வன அருங்காட்சியகங்களிலே மிக பெரியதும் மிக பழமையானதுமாகும்.
இது இந்திய வன மரபியல் மற்றும் மரப்பெருக்க நிறுவனம் IFGTP கோயம்புத்தூரினுடைய நிர்வாகத்தின் கீழ் வருகிறது. இது மத்திய அரசாங்கத்தினுடைய தன்னாட்சி பெற்ற அமைப்பான ICFR-இன் ஒரு பிராந்திய நிறுவனமாகும். இங்கே திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். ஒரு 5 பேர் அல்லது 10 பேர் என்று பொதுமக்கள் வருகிற போது அவர்கள் தாங்களாகவே வரலாம், எந்த முன்பதிவும் தேவையில்லை. இங்கே நுழைவு வாயிலே அனுமதி சீட்டு பெற்று அவர்கள் கண்டுகளிக்கலாம். வனத்தில் எவையெல்லாம் காண முடியுமோ அவை எல்லாவற்றையும் ஒரே கீழங்கில் இங்கே அமைத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 10,000-க்கும் மேற்பட்ட காட்சிப் பொருட்கள் இங்கே வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மரங்கள், பறவைகள், விலங்குகள், தாவரத்தினுடைய பல்வேறு விதைகள், கொட்டைகள், நார்கள் என்று வனப்பொருட்கள், வன பொருளாதாரம் குறித்த பொருட்கள், பூச்சியியல் என்று, பழங்குடியினவியல் என்று பல்வேறு தலைப்புகளிலும் தொகுப்புகளிலும் இங்கே பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. ஸோ நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க, உள்ளே பார்க்குறதுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பாக ஒரு நாள் பத்தாது அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட இந்த ஸ்கூல்லாம் படிக்கும்போது ஃபீல்ட் ட்ரிப்லாம் கூப்பிட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கும் ஃபீலு. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள், குறிப்பாக ஃபேமிலியாக கிட்ஸாக வந்து பாருங்கள். ஏன்னா கிட்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ இடங்கள் இருக்கலாம். ஸோ இவ்வளோ வரலாற்று சிறப்பு மிக்க இந்த காஸ் ஃபாரஸ்ட் மியூசியத்தையும் கண்டிப்பாக அந்த பக்கெட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை ஒட்டு பார்த்தாலும் சரி இல்லை ஒட்டு மொத்தமாக பார்த்தாலும் சரி, வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ஒரு நன்றி அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அண்ட் ஃபைனலாக இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க சூரியன் எஃப்எம் உடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.